போல என்ன முருகா, ரொம்ப அடம் பிடிச்சிட்டால என்ன? இப்பவே இவ இஷ்டத்துக்கு விட முடியுமா? சத்தம் போட்டு கூப்பிட்டு வர வேண்டியதானே? அம்மா, நாங்க விளையாட ஒண்ணும் போகல. அப்பாவை பார்க்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தோம். அப்பாவை பார்க்க போனியா? அப்பாவோட பேசினியா? ஆ, பேசினேனே. அப்பாவும் என்கிட்ட நல்லா பேசினாங்க. என்ன பார்த்ததும் அழுதுட்டாங்க தெரியுமா? அப்புறம் நிறைய விசாரிச்சாங்க. அப்படி அடிக்கணும்? என்ன பண்ணீங்க? அப்படி என்ன விசாரிச்சிட்டு இருக்கீங்க? கேடி முளைச்சு மூணேல விடல. நீ என்ன போலீஸ் ஸ்டேஷன் போறியா? பொண்ணு, குழந்தை எதுக்கு அடிக்கிற? குழந்தைக்கு மனசு கேட்கல. அப்பா ஜெயில இருக்காங்கன்னு உடனே அதனாலதான் போயிருச்சு. நான் உங்ககிட்ட பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு. நீ போக மாட்டேன்னு முரண்டு பிடிச்ச, அதுக்கு மனசு கேட்கல போயிருக்குது, அவ்வளவுதானே? என்ன பண்ணீங்க? இவ செஞ்ச காரியத்தை நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க. விஜயம் இவளும் காணாம போனப்பா நாம அலைஞ்ச அலைச்சல் கொஞ்சமா நஞ்சமா? இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். அது வேறம்மா, இப்ப அப்பாவை பாக்குறதுக்கு முருகனோட தானே போயிருக்கிறாவ. ஓஹோ, மறுபடியும் ஐயா கிளம்பிட்டாரா? முதல்ல சிஐடி வேலை பார்த்தாரு, இப்போ சமாதான தூதரா? மாமாவை திட்டாதீங்கம்மா, அவங்க என்ன கூட்டிட்டு போல. நான் தான் மாமாவை கூட்டிட்டு போனேன். கேட்டீங்களாப்பா, இவ இவரை கூட்டிட்டு போனாலாம். இந்த வயசுல இவளா ஒரு முடிவு எடுத்துட்டு இவ இஷ்டத்துக்கு போறது நல்லது இல்லப்பா. ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது. எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு நான் வாடறதே இவளுக்காக தானப்பா. இவளுக்கு ஒண்ணுனா இன்னைக்கு விசு சாரோட படம் போட்டு அவர் கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பேப்பர்ல நியூஸ் வந்துச்சுல, அதை பார்த்துட்டு ஸ்வேதாவோட ஸ்கூல் வாட்ச்மேன் இது உங்க அப்பாவான்னு காட்டி விசாரிச்சிருக்காரு. கூட இருந்த பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணிருக்காங்க. ஸ்வேதா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காக்கா. அதுல வேற விசு சார் ஜாமீன்ல வெளியில வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அத அப்பா உங்ககிட்ட சொன்னதை கவனிச்சிருக்கா. அது இல்லாம நீங்க வேற போய் சாரை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து அவ சோகமா உட்காந்துட்டு இருந்தா. என்னன்னு கேட்டேன், அப்பாவை பார்க்கணும்னு சொன்னா. சரி, போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொன்னா விடுவீங்களா? அதான் பார்க்குக்கு போறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் சாரை பார்த்துட்டு வந்தோம். ஸ்வேதா கிட்டையும் எங்கிட்டையும் சார் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு. ஸ்வேதா ரொம்ப அடம் பிடிச்சு கேட்டதால அவர் ஜாமீன்ல வெளியில வர ஒத்துக்கிட்டாருப்பா. என்ன காரியம் பண்ணிருக்கிற டானி? பாத்திய ராதா, என்னாலையும் தேவராஜனாலும் முடியாத காரியத்தை இந்த வாண்டு சாதிச்சுட்டு வந்திருக்குது. எப்படி அப்பாவை சம்மதிக்க வச்ச? என்ன சொன்ன? நீங்க வெளியே வரணும்பா,
நீங்க வெளிய வரேன்னு ஒத்துக்கிட்டதா நான் இங்க இருந்து போவேன்னு அழுதேன். உடனே அப்பாவும் வெளிய வர ஒத்துக்கிட்டாரு. செல்லண்டா. பிரதா. பாட்டியம்மா. புரிஞ்சுக்குமா இதை? குழந்தை மனசுல அப்பாக்கா எவ்வளவு பாசம் ஏக்க இருக்குது பாத்தியா? अग्नि பட்டிய முத்து பேச்சி உன் பேத்தி எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கான்னு என்னாலே முடியல. இவ சாதிச்சுட்டு வந்திருக்கிறான். என் வேலையை சுலபமாக்கிட்ட. எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. மாப்பிள்ளை எப்படி வெளியே கொண்டாந்துடலாம்னு. இதே மாதிரி உன் பேத்திக்கும் பொண்ணுக்கும் ஆசீர்வாதம் என்னைக்கு கிடைக்கணும் தாயி. ஏ காமாட்சி. என்னங்க? இங்க பாரு, நான் போனதுக்கு அப்புறம் யாராவது வந்து கதவை தட்டினா யாரு என்னன்னு கேட்டுட்டு தான் கதவை திறக்கணும். சரிங்க. ஊர் ரொம்ப கெட்டு கிடக்குது, புரியுதா? ஏய் யாருன்னு போய் பாரு. யாருங்க? ஏய் நான் தான் இருக்கல கதவ திற. யாருங்க நீங்க? ஆ ஜமீன்தார் ஐயா. ஐயா சொல்லி விட்டிருந்தா நானே வந்திருப்பேனையா? எதுக்கு நீங்க இங்க வரணும்? காரணமா தான் இங்க வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாது. எதையும் மறைக்காம இப்பவே என்கிட்ட சொல்லியாது. தங்கராஜ் செந்தில் எங்க தலைமறைவா இருக்காங்கன்னு உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். சொல்லு, அவங்க இப்ப எங்க இருக்காங்க? ஐயா அவங்க சென்னையில பெரிய பிராடுத்தனம் பண்ணிட்டு இங்க ஓடி வந்து தலைமறைவா இருக்கிறதுக்கு என்கிட்ட உதவி கேட்டாங்க. ஆனா எனக்கு எதுக்கு வம்புன்னு நான் ஒதுங்கிட்டேயா? அதுல ஏன் மேல அவங்களுக்கு கொஞ்சம் கோபம்தான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களை பத்தி ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். என்ன தகவல் கேள்விப்பட்டேன்? அவங்க ரெண்டு பேரும் மலேசியா போயிட்டதா கேள்விப்பட்டேயா. மலேசியாவா? நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? ஐயா என் காதுக்கு வந்த விஷயத்தை தாயா உங்ககிட்ட சொல்றேன். இங்க இருந்தா மாட்டிக்குவோம்னு ஒருவேளை மலேசியாவுக்கு தான் அவங்க போயிருக்கணும். சரி, நீ சொல்றத நான் நம்புறேன். ஆனா நீ தப்பான நியூஸ் கொடுத்து என்னை ஏமாத்திட்டேன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ரொம்ப வசதி வாய்ப்போட இருக்கேன்னு நினைக்கிறேன். நடு தெருவுக்கு வந்துருவே. ஐயா நான் போய் உங்ககிட்ட போய் சொல்லுவேனுங்களா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்களா? மலேசியா என்னடா மலேசியா? இந்த உலகத்துல அவனுங்க எந்த மூலைக்கு போனாலும் சரி தப்பிக்கவே முடியாது என்கிட்ட இருந்து. வாங்கடா. யாரா இருக்கும்? ஹலோ டி விஜய், நான் தான் ஸ்வேதா பேசுறேன்டா. ஹே ஸ்வேதா, எதுக்கு போன் பண்ண? விஜய், நான் முருகமாமா கூட போலீஸ் ஸ்டேஷன் போய் என் அப்பாவை பாத்துட்டு வந்தேன் தெரியுமா? உன் அப்பா கிட்ட பேசுனியா? ஓ பேசுனே.
என் அப்பாவும் என்கிட்ட நல்லா பேசினாங்க தெரியுமா? அப்புறம் நான் எங்க அப்பா கிட்ட நீங்க சீக்கிரம் வெளிய வந்துடணும்னு சொன்னேன். அவங்களும் வந்துறேன்னு சொன்னாங்க. அப்படியா? உங்க அப்பா வெளியில வந்துருவாங்களா? ஸ்வேதா, உங்க அப்பா வந்ததும் அவர் கார்ல நீ ஸ்கூல்ல வந்து இறங்கு. இன்னைக்கு உன்ன கிண்டல் பண்ண பசங்கிட்ட எல்லாம் உன் அப்பாவை காட்டி என் அப்பா நல்லவரு, அதான் ஜெயில இருந்து வெளியில வந்துட்டாருன்னு சொல்றியா? சரிடா சொல்றேன். விஜய், இத சொல்றதுக்கு தாண்ட நான் உனக்கு போன் பண்றேன். வெச்சிரட்டுமா? சரி ஸ்வேதா, நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல மீட் பண்ணலாம். பாய். விஜய், யாரு ஸ்வேதாவா பேசுனாங்க? ஆமா வலியம்மா. என்ன சொன்னாங்க? ஸ்வேதாவோட அப்பா சீக்கிரம் ஜெயில இருந்து வெளியில வந்துருவாராம், அத சொல்றதுக்கு தான் எனக்கு போன் பண்ணிருக்கா. அப்படியா? சரி இந்த இந்த பாலக்குடி. அவர் ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே ராதாமா கூட சேர்ந்து வாழணும், அதுக்கு ரெண்டு பேருமே சம்மதிக்கணும். உடனே முருகராசத்தை கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிடும். ஆண்டவா, இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும். இன்ஸ்பெக்டர் இல்லீங்களா? உங்க மாப்பிளைய கூப்பிட்டுட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்படியா? அன்னைக்கு மாப்பிளைய பெயில் எடுக்கத்தான் நாங்கெல்லாம் வந்து பேசினோம், ஆனா அவர் மாப்பிளை வரமாட்டேன்னு மறுத்துட்டாரு. பேட்டி வந்து மாப்பிள்ளைட்டு பேசி எப்படியோ சம்மதிக்க வச்சிருச்சு, அவர் பெயிலுக்கு ஒத்துக்கிட்டாரா, அதனாலதான் வக்கீல கூட்டம் வந்திருக்கிறேன். ஐயா, வெளியில வர்றதும் வராததும் உங்க மாப்பிளையோட முடிவு இல்ல. சிபிஐ விசாரணை முடிஞ்சதும் அவங்க கொடுக்குற அறிக்கையை வச்சுதான் நீங்க பெயில எடுக்கவே மூவ் பண்ண முடியும். அதான் இன்ஸ்பெக்டர் அன்னைக்கே சொன்னாருங்களே. சொன்னாருங்க. அது எங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க மிஸ்டர் விஸ்வநாதனை பார்க்க வந்தது ஆக்சுவலா பணம் மோசடியில என்ன ஆச்சுங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்ப நீங்க உடனே கோர்ட்டுக்கு போங்க. ஜட்ஜையாட்ட கேட்டுக்கிட்டு விஸ்வநாதன் பேச முடியுமான்னு பாருங்க. இப்ப என்ன சார் பண்ணலாம்? இன்ஸ்பெக்டர் அங்கேயே இருப்பார், பாத்துருவோம். நன்றி. வரங்க. வாங்க வரங்க. யார் மாமா? கருப்பையா. சொல்லு கருப்பையா, நீங்க ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க என் வீட்டுக்கு நக்கல கோட்ட ஜமீன் வந்தாரு. அது எப்படியா? எங்களை பத்தி உனக்கு தெரியணும், உன் வீட்டுக்கு வந்தாரு. பிஓ கிருஷ்ணன் சொல்லிருப்பான். சரி, ஜமீன் கிட்ட போய் என்ன சொன்ன? நீங்க ரெண்டு பேரும் தலைமுறைவா இருக்கிற இடத்த சொல்லிட்டேன். என்ன சொல்ற? கேக்குறான் பாரு, கேணத்தனமா ஒரு கேள்வி. நீங்க ரெண்டு பேரும் இப்ப மலேசியாவில இருக்கீங்க. அப்பா, நல்ல காரியம் பண்ணீங்க. அப்பப்ப நீங்க வெளியே தலை காட்டினீங்கல்ல, இனியுமே அது முடியாது. போலீஸும் தேடுது, நக்கல கோட்ட ஜமீனும் தேடுறாரு. ஒழுங்கா வீட்டுக்குள்ளே அடங்கிருங்க. ஏதாவது அவசரமான விஷயம்னா நானே பேசுறேன், தேவைன்னா நானே நேர்ல வர்றேன். ஜாக்கிரதையா இருங்க. சரி. என்னமாமா விஷயம்? விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. சென்னை கே கே நகர் ஹெச்டி பேங்கில்
தங்கராஜ் செந்தில் என்ற இருவர் போலி பத்திரம் கொடுத்து 15 கோடி ரூபாய் கடன் வாங்கி மோசடி செய்ததாக கூறப்படும் வழக்கு. மேலாளர் விஸ்வநாதன், விஸ்வநாதன், விஸ்வநாதன். Yes, proceed. Your Honor, தங்கராஜ் செந்தில் என்ற இருவர் அவர்களுக்கு சொந்தமில்லாத ஒரு இடத்தை காட்டி அதற்கு போலி பத்திரம் தயார் செய்து சென்னை கே.கே. நகர் HD வங்கியின் மேலாளர் விஸ்வநாதனின் உறவினர் ஜெயராமின் உதவியோடு மேலாளர் விஸ்வநாதனை அறிமுகப்படுத்திக் கொண்டு பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பிசினஸ் செய்வதற்காக ரூபாய் 15 கோடியை கடனாக பெற்றுள்ளார்கள். ஆனால் அவர்கள் காட்டிய இடத்தில் நடந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனையே இன்ஸ்பெக்ஷனுக்காக காட்டிவிட்டு கடன் தொகை மொத்தத்தையும் பெற்றுள்ளார்கள். கட்டிடம் கட்ட அவர்கள் ஒரே ஒரு செங்கலை கூட வாங்கவில்லை. இந்த மோசடியை செய்த தங்கராஜ் செந்தில், அவர்களுக்கு உதவிய ஜெயராம், இவர்கள் மூவரும் தலைவரவாகிவிட்ட நிலையில் இந்த மோசடியில் மேலாளர் விஸ்வநாதன் கவனக்குறைவால் தவறு செய்து விட்டாரா அல்லது இவரும் இதில் உடந்தையா என்று விசாரணை செய்து கண்டறிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மோசடி நடந்தது பெரிய தொகை என்பதால் விசாரணை நடத்த இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் மேலும் உண்மைகளை கண்டறிய தலைமறைவாக இருக்கும் தங்கராஜ் செந்தில் மற்றும் ஜெயராம் மூவரையும் கைது செய்து அவர்களிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என்று நாங்கள் உத்தரவிட வேண்டுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கவும் தலைமறைவாக இருக்கும் தங்கராஜ் செந்திலை கைது செய்து விசாரணை நடத்தவும் மேலாளர் விஸ்வநாதனிடமும் விசாரணை நடத்தி அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும்படி உத்தரவிடுகிறேன். The court is adjourned. சார், இவர் தான் மிஸ்டர் விஸ்வநாதன். எங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சது, நீங்க தான் டேக் ஓவர் பண்ணிக்கிறீங்க. நீங்க என்கொயரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இந்தாங்க சார். தேங்க்யூ சார். வாங்க மிஸ்டர் விஸ்வநாதன். மாப்பிளே, மாப்பிளே, எங்க கூட்டிட்டு போறாங்க? சிபிஐ இன்குவரிக்கு கூட்டிட்டு போறாங்க. கிடக்கிற கதையை பாத்தீங்கல்ல, அவனை சமாதானப்படுத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரதை விட்டுட்டு நீங்களே அவனை தூண்டி விட்டுட்டு இருக்கீங்களே.
தம்பி குடும்பத்தையும் அவ மகளையும் மருமகனையும் அந்த ராதா தேவராஜனையும் பழி தீக்காம ஓ மகன் கிட்ட நான் எதுவுமே பேச முடியாது. அவனை நான் நல்ல வழிக்கும் கொண்டு வர முடியாது. அந்த ராதாவை பழி தீக்க அனுவோட உதவி கேட்டு போனேன். அவ என்னை உதாசீனப்படுத்தி அனுப்பிட்டா. அவளுக்கு நினப்பு விஸ்வநாதன் வெளியில வந்து அவ கூட சேர்ந்து வாழ்ந்துடுவான்னு. விஸ்வநாத எப்படி வெளிய வர முடியும்? வந்தா அவ ராதாவை தேடித்தானே போவான். இனிமே ராதாவுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடையாது. நான் தான் அதுக்கான அத்தனை வேலையும் செஞ்சிட்டேன். ஏய், நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஓ மகனுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல செய்தியை சொல்லி அவனை பழைய நிலைமைக்கு நான் கொண்டு வந்துடுறேன். என் தம்பி பொண்ணுங்கிறதுக்காக நான் சொல்லலைங்க. ஒரு பொண்ணு தான் விரும்பின பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு பெரிய குத்தமா? அவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு ஒரு பொண்ணு நினைச்சது பெரிய குத்தமா? நம்ம மகனுக்கு தான் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கே, அவ கூட சேர்த்து அவனை வாழ வைக்கிறத விட்டுட்டு ஏன் இப்படி பழி தீக்கணும்னு வெறி பிடிச்சு அலையறீங்க? எங்க ரெண்டு பேரோட வேதனையும் உனக்கு புரியாது.